தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எஸ் இன்ஃபோ மீடியா, நான் உங்கள் சுப்பு. அரசு ஊழியர்களுக்கு முன்னாள் முதல்வராக இருந்த மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சலுகைகள் வழங்கியிருந்தார். குறிப்பிட்டு அரசு அலுவலர்களுக்கு மட்டுமே வந்து அவர் நிறைய சலுகைகள் வாங்கினார். இது எல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபார் ஓட், அவங்களுடைய ஓட்டுகளை அப்படியே பெறதுக்காக அவர் வந்து அரசு அலுவலர்களுக்கு மேலே வந்து தனி கவனம் செலுத்தியிருந்தார். அவங்களுக்கு சம்பளத்திலேருந்து எல்லா விதமான சலுகைகளும் வழங்கியிருந்தார். அவர் இன்னொரு பக்கம் பிராமண துவேஷி, கடவுள் மறுப்பாளர், திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர், இதெல்லாம் அவருடைய மற்றொரு இதெல்லாம் அவருடைய மறுபக்கம். இருந்தாலும் நிறைய அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஓட்டுகளை இவருக்கு தான் போட்டு வந்தாங்க. ஏன்னா அவர் வந்து அரசு அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய சலுகைகள் கொடுத்துருந்தார். அப்படி இருக்கும்போது அதே போல் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களும் அரசு அலுவலர்கள் மேலே ஒரு தனி கவனம் செலுத்திக்கிட்டு தான் வர்றார். அவங்க பண்ணக்கூடிய போராட்டம் எல்லாத்துக்குமே அவர் ஆதரவு கொடுக்குறார். தான் ஆட்சிக்கு வந்தால் அரசு அலுவலர்கள் மேலே தனி கவனம் செலுத்துவேன், நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க, இப்போ பண்ணால் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்புறம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்லாம் வந்து கடந்த சில நாட்களாக வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் வந்து என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாரோ அந்த வாக்குறுதிகள்லாம் எல்லாத்தையுமே வந்து ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து என்ன பண்ணுறாரு, உடனடனே நிறைவேற்றுகிறார். சமீபத்தில் போக்குவரத்து கழக ஊழியர்கள்லேருந்து இன்னும் சில அரசு ஊழியர்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ணும்போது திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்பவும் அப்படி தான் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உங்களுக்கு எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அரசு ஊழியர்களோட வருமானம் உயர்ந்துக்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கீழான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுடைய வருமானம்ங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் எப்போவுமே அந்த அரசு ஊழியர்கள் மட்டுமே வந்து செழிப்பாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் இன்னொரு சட்டசபையில் இன்னொரு இதை வந்து நிறைவேற்றியிருக்காரு. என்னென்னா, அரசு ஊழியர்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 58 இருந்தது, இப்போ அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 60 வயசாக இருக்கார், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். 2 வருஷம் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து கூட்டியிருக்கார், 60 வயசாகியிருக்கார். ஏற்கனவே வேலைவாய்ப்பு திண்டாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி நிலைமையில் அரசு அலுவலர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான சலுகைகள்லாம் வாங்கினா மற்ற வேலை தேடி அலையக்கூடிய இளைஞர்களுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேலை தேடி அலையக்கூடியவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, மேலும் மேலும் வேலை இல்லா திண்டாட்டத்தை பெருக்கிறதுக்கு தான் இவங்க வழி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஓட்டு பெறக்கூடிய ஓட்டுக்காக மட்டுமே அரசியலும் ஆட்சியும் நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு அரசாங்கம் என்பது எல்லா மக்களுக்கும் உண்டான அரசாங்கமாக இருக்கணுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே வந்து ஆட்சி பண்ணக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் அது வந்து ஒரு நல்ல அரசாங்கம்ங்கிறது கிடையவே கிடையாது.
கடந்த 60 வருடங்களாக இந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த 60 வருஷங்களில் சாதாரண மக்கள் முன்னேற்றம் ஒரு கேள்விக்குறி தான். பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறான். இதில் அரசு ஊழியர்கள் செழிப்பாக இருக்காங்க. மற்ற மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். போட்டி போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு ஓட்டுக்காக மட்டுமே வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி 10 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிற திமுக ஸ்டாலின் 3வது முறையாகவும் நாமளே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்கி இருக்கக்கூடிய அதிமுக. இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டால் ரெண்டு பேரில் யார், ரெண்டு பேருமே அயோக்கியம், ரெண்டு பேரில் யார் சின்ன அயோக்கியம், யார் கம்மியான அயோக்கியம் அப்படின்னு பார்த்து இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நன்றி.